தங்கம் கடையில் வாங்கின ஐட்டம் நான் கொண்டுட்டேன், நீ செஞ்ச ஐட்டம் இங்க வருது பாரு, ரெண்டையும் கொண்ட இது நான் வாங்கின ஐட்டம், நீ செஞ்ச ஐட்டம் இங்க கொண்டு வா, ரெண்டையும் போட்டு மிங்கிள் பண்ணுவோம். உன்னோட வந்து எப்படி வச்சுக்கன்னு தெரியல, என்னோட புரட்டி புரட்டி போட்டேன், நீங்க போட்டீங்க எனத்தையும் புரட்டி புரட்டி போட்டேன், இப்போ உன்னோட கொண்டு வை பார்ப்போம் எனத்தை வச்சுட்டு நானும் பார்க்குறேன். என்னது லெக் பீஸ்? லெக் பீஸா? குழம்புல வருது, குழம்பு தான் வருது, சிக்கன் கிரேவி. சிக்கன் கிரேவியா? அதில் லெக் பீஸ் போட்டு சிக்கன் கிரேவியும் புரோட்டாவும்மா? அத்தாடி அத்தா, நான் என்னமோ நினச்சேனே. ஓ ஏ, புரோட்டாவுக்கும் சிக்கனுக்கும் சூப்பராக இருக்கு, நான் எதிர்பார்க்கவே இல்லையே. சோறு வச்சுருக்கீங்களா? ஓ அதுவும் இருக்கா? சாப்பாடு, ரசம், பரோட்டா, சிக்கன் கிரேவி. ஓ எனக்கு மட்டும் புரோட்டா என்ன தனியாக வச்சிட்டீங்க? ஓகே ஓகே, இது சூப்பராக இருக்கியா, நான் நினைக்கவே இல்லை. உன்னோட சிக்கன் இந்தளவுக்கு அப்படி சும்மா கும்முனுக்கு நினைக்கவே இல்லை. புரோட்டாவுக்கு காலையில் அவனோட இந்தளவுக்கு கிடைக்காது, இருந்தாலும் உன்னோட சிக்கனை நான் ரொம்ப கண்டு வியக்கேன். நல்லா பண்ணிச்சிருக்கேன். அந்த இஞ்சி பூண்டு வாசம் அப்படி சும்மா அப்படி இருக்குதால அப்படி ஜூஸி இறங்கியிருக்கு. எப்படி ஜூஸி இறங்கியிருக்கு? நல்லா கொடுத்துருவேன், அது வேற. இது நல்லா இருக்கு. நல்லா இல்லை, நாலு பீஸும் நானே எக்ஸ்ட்ரா போட்டு சாப்பிடுவேன். இது எனக்கே பத்தாது, எனக்கு ரெண்டு மூணு பீஸ் எனக்கு கிடைக்குமா? ஃப்ரை ஐட்டம் வச்சுருக்கீங்களா இல்லையா? வேற இந்த அந்த சிக்கன் இந்த சிக்கன் சொல்லுவாங்களே, என்ன சிக்கன், மஞ்சூரியன் சிக்கன், சில்லி சிக்கன், அதெல்லாம் இல்லையா? வெறும் கிரேவி தானா? சரி ஓகே, நல்லா இருக்குப்பா. ஓகே, தேங்க்யூ.